கேப்டன் விஜயகாந்த் என்றாலே ஒரு அற்புதமான ஒன்றுதான். அப்படி இருக்கும்போது இன்று அவர் துணைவியாரும் அவர் மகனாகிய பிரபாகரன் அவர்களும் அற்புதமாக மீடியாவில் பேசியுள்ளார்கள். அப்போது கேப்டன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டபோது விஜயகாந்த் அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள், முன்ன மாதிரி அவர் உடல்நிலை வந்து கொஞ்சம் தோய்வாக தான் உள்ளது என்று சொல்லியிருக்கார். திரும்ப பார்க்காத முட்டாள்களாக இருந்தாலும் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி பாருங்கள். பல ஊடகங்களும் பல மீடியாக்களும் எதற்காகத்தான் விஜயகாந்த் அவர்களை இப்படி திரும்பியும் சுத்திகரித்து போடுகிறார்கள் என்று தெரியவில்லை. விஜயகாந்த் அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார். அவர் அற்புதம், அவர் செய்த தான தர்மமோ, அவர் செய்த எவ்வளோ நன்றிகளோ, எவ்வளோ விசுவாசத்துக்கோ அந்த கடவுள் அவரை நல்ல வழியாக தான் வச்சிருப்பார். ஏதோ ஒரு கால இக்கடான சூழ்நிலை, ஏதோ அவர் பண்ண தான தர்மமா என்று தெரியல, இந்த நல்லவர்களுக்குத்தான் கேடு உலகம். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை தோய்வாக உள்ளது இருந்தாலும் அவர் நன்றாகத்தான் துணைவியாரும் அவர் மகன்களும் எல்லாரும் நன்றாகத்தான் பார்த்து கொள்கிறார்கள். எதற்காக விஜயகாந்த் நடை இப்படி என்று இப்போ இரண்டு நாளாக மீடியாவில் அதுபோல வார்த்தைகள் தான் உச்சரித்து கொண்டிருக்கார். கேப்டன் அற்புதமாக உள்ளார். கேப்டன் தொண்டர்களும் கேப்டன் ரசிகர்களும் பிரார்த்தனை பண்ணாத கோவில்கள் இல்லை. எத்தனையோ தலைவர்களோ இருந்தாலும் விஜயகாந்தை போல யாரும் இருப்பதில்லை. கேப்டன் என்றாலே ஒரு அற்புதமான மனிதன். அவர் பையனும் துறவியாரும் பிரபலாத அவர்களும் அற்புதமாக தான் விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லிவிடார். கேப்டன் முன்ன மாதிரி கொஞ்சம் இல்லை, அவர் லைட்டாக பேசிக்குவார், அந்த அசைவு மட்டும் இது பண்ணுது, மற்றபடி சாப்பிட்றாரு, எல்லாம் பண்ணுறாரு, நல்லா தான் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பழைய நிலைமை மாறி போல்டாகத்தான் இல்லை என்று தான் உச்சரித்துள்ளார்கள். அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். முட்டாளிகளை பார்க்காதவர்கள் யாராக இருந்தாலும் பாருங்கள். விஜயகாந்தை எதற்காக இப்படி தவறாக சித்தரிக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரு நல்ல மனிதன், உலகத்திலே ஒரு நல்ல மனிதன் யார் என்றால் அது விஜயகாந்த் தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு அற்புதமான மனிதன் விஜயகாந்த் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த மீடியாவை பாருங்கள். திரும்ப திரும்ப அதை போட்டு எடிட் பண்ணி எடிட் பண்ணி அதையே திரும்ப திரும்ப சுத்திகரிக்கிறீர்கள். அவர் அற்புதமாக தான் அவர் அவர் மூட்டமானாக பேசியுள்ளார். அப்பா நல்லா தான் இருக்கிறாரு, முன்ன மாதிரி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு, மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது, அவர் நல்லா இருப்பார். ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயகாந்த் பிறந்த நாள் அற்புதமாக கொண்டாடும். கேப்டன் அவர்கள் தொண்டர்களை பார்ப்பதற்கு வருவார்கள். இந்த மீடியாவும் ஊடகங்களும் விஜயகாந்த் அவர்களை படாப்படுத்தி எடுக்காதீர்கள். இனியாவது விஜயகாந்த் அவர்களை நிம்மதியாக இருக்க விடுங்கள். கேப்டன் என்றாலே ஒரு அற்புதமான மனிதன். விஜயகாந்த் அவர்களை தவறாக சுத்திகரிக்காதீர்கள் நண்பர்களே. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆகஸ்ட் 25 பிறந்த நாள் அற்புதமாக கொண்டாடும். கேப்டன் புகழ் என்றுமே ஓங்கி கொண்டிருக்கும்.